எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரன் அமர்ந்த ஸ்தானம், அதை பொறுத்து என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரு, எப்படி அமர்ந்தால் எப்படி பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் நான் சென்ற வீடியோவில் ஒரு ஜாதகம் கொடுத்துருந்தேன், அது யோக ஜாதகமா இல்லை அவயோக ஜாதகமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நல்லா கொஞ்சம் ஜோதிட நுட்பம் இருக்குது, அது வந்து யோக ஜாதகம்தான், அந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகம்தான். அது நிறைய பேர் கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகங்களை பார்த்து முதல்லையே தெரிஞ்சுக்கணும், அது யோகம் தரக்கூடியதா, எந்த தசா வந்து அவருக்கு நன்மை தரும் அப்படின்லாம் நிறைய பேர் நல்ல கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம இந்த காணொளியில் சந்திரன் அமர்ந்த ஸ்தானத்தை பார்க்க போகிறோம். சந்திரன் அப்படிங்கிறது வந்து வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அமாவாசைக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தால் வளர்பிறை சந்திரனாக இருப்பார், பௌர்ணமிக்கு பிறகு பிறந்தவங்களாக இருந்தால் தேய்பிறை சந்திரனாக இருப்பார். இதை வந்து நம்ம ஜாதகத்தில் எழுதியிருக்கிறதுலேயும் நம்ம பார்க்கலாம். அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்தில் இணைந்து இருப்பாங்க. பௌர்ணமியாக இருந்தால் சமசப்தமாக இருப்பாங்க, சூரியனுக்கு ஏழில் சந்திரன் அந்த மாதிரியாக இருப்பாங்க. ஜாதகத்துலேயும் வந்து கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு எழுதியிருப்பாங்க. சுக்லபக்ஷம் அப்படின்னா வளர்பிறை சந்திரன், கிருஷ்ணபக்ஷம்னா தேய்பிறை, இல்லை பூர்வபக்ஷம் அமரபக்ஷம்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வளர்பிறை சந்திரன் தான் சுவராக செயல்படுவார். சந்திரன் அமர்ந்த ஸ்தானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சந்திரனை பற்றி ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ தெரிஞ்சுக்குவோம். சந்திரனை ஜோதிடத்தில் மாதுளக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம், மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மன வலிமை, அதற்கெல்லாம் வந்து எண்ணங்கள், அதற்கெல்லாம் காரகமான கிரகன் சந்திர பகவான். தாய்க்கும் காரகமான கிரகம். இப்போ சூரியன் வந்து அரசன் அப்படின்னா சந்திரன் வந்து அரசி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சூரியனை வந்து நம்ம சிவனுக்கு ஒப்பானா சந்திரன் வந்து பார்வதி. சந்திரன் வந்து திசை வந்து ஜாதகத்தில் 10 ஆண்டுகள் வந்து நடக்கும் சந்திர தசாவோட பீரியடு. ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இது மூணு தான் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். சந்திரன் வந்து உச்சமாகிற இடம் ரிஷபம், ஆட்சி ஆகிற இடம் வந்து கடகம். கடகம் சந்திரனுக்கு சொந்த வீடு. விருச்சிகம் வந்து சந்திரன் நேசமாகிற இடம். சந்திரன் வந்து பொதுவாக யாரோடையுமே ரொம்ப பகையாக இருக்க மாட்டார், எல்லாரோடையும் ஒரு இணக்கமாக போகக்கூடிய கிரகம் சந்திரன். ராகு கேதுக்கள் வந்து சந்திரனுக்கு பகை. சூரியன் வந்து நட்பு, குரு வந்து நட்பு, செவ்வாய் அதெல்லாமே வந்து நட்பான கிரகங்கள் சந்திரனுக்கு. ராகு கேதுக்கள் மட்டும் பகை பெறுவார்கள், அதுவும் அவங்களா தான் பகை பெறுவாங்க. சந்திரன் எல்லாரோடையுமே இணக்கமாக போகக்கூடிய கிரகம். சந்திரனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னா மதி அப்படின்னு சொல்லலாம், முழு மதி போல அப்படிங்கிறோம், மதி அம்புலி அப்படின்னு சொல்கிறோம், இந்து அப்படின்னு சொல்கிறோம், குளவி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சந்திரனுடைய வேறு பெயர்கள். சந்திரனால் நிறைய யோகங்கள் இருக்குது ஜாதகத்தில். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திர மங்கள யோகம், குரு குருமங்கள யோகம் வந்து குருவுக்கு ஒரு சந்திர மங்கள யோகம், கௌரி யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள். சந்திர அதி யோகம், வசுமதி யோகம், இதெல்லாமே சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள். சந்திரனுக்கு பிடித்த நிறம் அப்படின்னு பார்த்தா வெண்மை நிறம். தானியம் வந்து பச்சரிசி. இது நவரத்தினம் வந்து முத்து. இப்போ சந்திரனை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு முத்து பதித்த தோடோ மோதிரமோ, ஆண்களாக இருந்தால் ஒரு டாலரோ இல்லை ஒரு மோதிரமோ முத்தில் வந்து அணிஞ்சிக்கலாம். இப்போ சந்திரன் வந்து 1-12 பாவகங்களில் எங்கே அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லக்ன பாவகத்திலேயே ஒருத்தருக்கு சந்திரன் இருக்காரு அப்படின்னா, லக்ன கேந்திரத்திலேயே சந்திரன் இருக்காரு அப்படின்னா, அவர் வளர்பிறை சந்திரனாகவும் இருந்தார் அப்படின்னா ஜாதகருக்கு நல்ல நீண்ட ஆயுள், முதல்ல நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல நீண்ட ஆயுள், நல்ல சொத்து சுகம், நல்ல அழகானவராக இருப்பார் ஜாதகர். ஆணாக இருந்தால் அழகான மனைவி அமைவாங்க, பெண்ணாக இருந்தால் அழகான கணவன் அமைவாங்க. ஆக லக்ன பாவகத்தில் சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு தான். லக்னத்தில் சந்திரன் இருக்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து சாமர யோகம் அப்படின்னு சொல்லுது. நல்ல முகராசி உடையவராக இருப்பார் ஜாதகர், நல்ல நீண்ட கேசம் உடையவராகவும் இருப்பார். இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்.
இப்போ சந்திரன் லக்னத்தில் இருக்காரு, அது அவருக்கு சொந்த வீடாகவோ உச்ச வீடாகவோ ஆட்சி வீடாகவோ நட்பு வீடாகவோ இருந்தால் நல்ல பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். ஆனால் அது பகை வீடாக இருந்ததுன்னா வாழ்நாள் முழுவதும் ஜாதகருக்கு ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சந்திரன் வந்து லக்னமாக இருந்து அது பகை வீடாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவர் ஒரு மேடு பள்ளங்களை கடந்து தான் வந்துட்டு இருப்பார். இப்போ லக்னத்துக்கு இரண்டாம் பாவகத்தில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா இரண்டாம் இடம் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்கே சந்திரன் இருந்தார் அப்படின்னா குடும்பம் வந்து நல்ல ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். நல்ல மூத்தோர் சொற்களை கேட்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். ஆனால் அவர் பேச்சில் வந்து ஒரு நிலைத்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சந்திரன் வந்து ஒரு நிலையில்லாத கிரகம்னால அவரோட பேச்சில் வந்து ஒரு நிலைத்த தன்மை இருக்கும்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரோடையும் இணக்கமாக போவார், அனுசரித்து போவார். பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்ல தாராளமாக இருக்கும். சொத்து சுகம் நல்லா இருக்கும். இரண்டாம் வீட்டு சந்திரன் நல்ல கல்வி இருக்கும். கண்கள் வந்து நல்லா அழகாக இருக்கும். லக்னத்துக்கு மூன்றாம் பாவகமான தைரிய வெறிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாருன்னா அது வந்து காமத்ரிகோணம் அப்படிங்கிறதுனால காம சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூணில் சந்திரன் இருக்கும் பொழுது தைரிய வீரியம் வந்து நல்லா இருக்கும். மூன்றாம் இடத்து சந்திரனால் குறுகிய பயணங்கள், சந்திரன் வந்து ஒரு பயணத்துக்கும் காரகமான கிரகம். மூன்றாம் இடம் வந்து ஒரு குறுகிய பயணத்தை தெரிவிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அவங்க ஒரு ஷார்ட் ட்ராவல் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தாயிடம் ஒரு சுமூகமான உறவு இருக்கும்னு சொல்ல முடியாது மூன்றாம் இடத்து சந்திரனால். நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா ஜோதிடம் வந்து அதை காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லுது. தாய்க்கு காரகமான அந்த பாவத்திலேயே அந்த தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கும் பொழுது அது காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லுது. ஆனால் தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் ஜாதகருக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். வீடு வாகனம் வசதி அந்த மாதிரி இதெல்லாம் அந்த நாலாம் இடத்து பலனை வந்து ஜாதகர் நல்ல அமோகமாக பெறுவார். நல்ல உயர் கல்வி பெற்றவராகவும் இருப்பார். நாலாம் இடத்த சந்திரன் வந்து நல்ல சுப பலன்களை வழங்குவார். ஜாதகருக்கு சுகத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது. ஒரு ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா அது வந்து புத்தி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சந்திரன் அங்கே இருக்கும் பொழுது ஜாதகருக்கு வந்து நல்ல புத்தி இருக்கும். நல்ல புத்தி கூர்மை உடைய சமயோசித ஆற்றல் உடைய ஜாதகராக இருப்பார். நல்ல ஒரு குலதெய்வத்தையும் குறிக்கிற இடம்ங்கிறதுனால நல்ல பெண் தெய்வ வழிபாடு அதெல்லாமே ஜாதகருக்கு இருக்கும். ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாமன் வழி அதெல்லாமே வந்து ஒரு அந்த பலன்கள் வந்து நல்லாயிருக்கும். சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல இதுதான். பெண் குழந்தைகள் மேலே அவர்களுக்கு நல்ல பற்று இருக்கும், நல்ல பாசம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சந்திரன் வந்து ஆறாம் வீட்டில் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அது ருணரோக சத்ருஸ்தானம் என்பதனால ஒரு சந்திரன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு மூச்சு பிரச்சனை, ஒரு ஆஸ்துமா அலர்ஜி பிரச்சனை அதெல்லாம் வந்து சந்திரனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆறாம் இடம் சந்திரனுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. சந்திரன் வந்து ஏழாம் பாவகத்தில் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது காதல் திருமணம் அமைகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருக்கும் காதல் திருமணம் தான் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. காதல் திருமணமும் ஏழாம் இடத்த சந்திரன் இருக்கிறவர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதார யோகமும் உண்டு ஏழாம் இடத்த சந்திரனால். ஆனால் அழகிய மனைவியை பெறுவார்கள். மனைவி மூலம் நல்ல பண வசதியும் ஏழாம் இடத்த சந்திரனால் பெறுவாங்க. சிறப்பான நல்ல இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும். நண்பர்களோட உள்ள ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்த சந்திரனால். அடுத்து அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறது நல்லதா அப்படின்னா சந்திரனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடம் இல்லை. அஷ்டமத்து சந்திரனால் நம்ம ஆயுளை பற்றியும் சொல்ல முடியாது. சுப கிரகங்களோட பார்வை இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். சுபர் பார்வை அஷ்டமத்து சந்திரனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எட்டாம் இடம் சந்திரனுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது தந்தையையும் குறிக்கக்கூடிய பித்ருஸ்தானம். தந்தைக்கு நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும். ஜாதகருக்கு எல்லா விதமான பாக்கியங்கள், ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே கிடைக்கப்பெறும். நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும், நல்ல கல்வி இருக்கும். வெளிநாடெல்லாம் போவாங்க, வெளிநாட்டில் கூட வசிப்பாங்க. நல்ல தர்ம காரியங்களில் ஆர்வம் இருக்கும், ஒரு பொது காரியங்களில் ஈடுபடுவாங்க, நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். ஒன்பதாம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறவர் எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தார் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட ஒரு துறைகளில் வந்து தொழிலாக பண்ணினாங்க அப்படின்னா அவர்கள் நல்லா சாதிக்க முடியும். ஒரு ஃபுட்டு சம்மந்தமாக, ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, விவசாயம் சம்மந்தமாக அதெல்லாம் வந்து சந்திரன் பத்தில் இருக்கும்போது செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக வரும். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நல்ல வெற்றியடையும். பத்தில் சந்திரன் இருக்கிறதுங்கிறது நல்லது தான்.
அடுத்து 11ஆம் இடத்து சந்திரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் அப்படிங்கிறதும் நல்ல அமைப்பு தான். நல்லா வந்து நல்ல எல்லா விதத்துலேயும் அவருக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும், தன லாபம் நல்லா மிகுதியாக இருக்கும், நல்ல மக்கச்செல்வம் இருக்கும், ஒரு அயல்நாடு வாய்ப்பும் இருக்கும். எல்லா விதத்துலேயும் 11ஆம் இடத்து சந்திரன் வந்து ஜாதகருக்கு ஒரு லாபத்தையே தருவார். அடுத்தது 12ஆம் இடத்து சந்திரன். 12ஆம் இடத்துல இருக்க சந்திரன் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தீய பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கையை தருவார். 12ல் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு போகிற நிலைமை அதெல்லாமே இருக்கும் 12ஆம் இடத்து சந்திரனால். இது ஒரு சுப பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது 12ஆம் இடத்து சந்திரனால். இப்போ நம்ம 12 பாவகங்கள்லையும் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம். இது தனித்த சந்திரன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பலன் எடுக்கணும். சந்திரனோட கிரக சேர்க்கையை வச்சு பலன் எடுக்கணும். பொதுவாக வந்து சந்திரனோட ராகு கேதுக்கள் சர்ப்பங்கள் வந்து சேர்ந்தால் ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சனி ராகு கேது செவ்வாய் அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சந்திரனோட சேர்ந்திருக்க கிரகத்தையும் வச்சு நம்ம பலன்களை பார்க்கணும். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சந்திரன் யாரோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். தனித்த சந்திரன்னா இந்த மாதிரி பலன்கள் வந்து இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.